அதுக்கு பதிலா உனக்கு நம்பர் தரேன். அது எப்படி திமிங்களோ என்னோட விசிறியே தானே. ஓ தர மாட்டானே. ஏன் பலூன் எடுக்க உன்ன அனுமதிக்க மாட்டேன். என்ன சொன்னேப்போ? ப்ளீஸ் என்ன மட்டும் விட்டுடு. என்ன சத்தம்? இப்ப நம்ம கீழ போறது ஆபத்து நினைக்கிறேன். எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கானுங்க. வந்து முருகன் ஆரம் கைப்புள்ள ஜேன் திகில் பாண்டி ஜேஹோ சூனா பானா வி அல்லட்டார்முகம் ஜிவேன் ஸ்னேக் பாபு சுகா நேசமணி ஜங்க் தலரா வந்தன் Jingle bell, jingle bell, jingle all the way. கிறிஸ்மஸ் வருதுல அதனால தான் பாடிட்டு இருக்கேன். இந்த இடத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? இது என்ன இடம்? இதுவா? 1976ல பண்ண மியூசியம் தான் இது. ஓ, இது மியூசியமா? இத பாக்க லேப் மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கு பாக்க அப்படி தான் இருந்துச்சு. இந்த இடம் பார்க்கறப்ப நல்லா இருக்குல. இது வரைக்கும் இந்த இடத்துல பார்த்ததே இல்லையே. சின்ன வயசுல இருந்துருக்குன்னு சொல்றீங்க? இன்னைக்கான எபிசோட்ல நீங்க ஃபன்னியான கேம்ஸ் விளையாட போறீங்க. ஒரு கேம் தான், ஆனா ஜாலியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஓடி பிடிச்சு நினைக்கிறேன். ஓ, ஜாலியா இருக்க போகுது. எங்க அப்பா சின்ன வயசுல இங்க தான் வந்து விளையாடுவேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப இங்க நானே வந்து நிக்கிறேன். அது உனக்கு பெருமையா இல்லையாடா? நீ வந்துட்ட. சந்தோஷமா இருக்கு. சரி, இன்னைக்கான கேமோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. சரி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சாண்டாவா இருக்க போறீங்க. சாண்டாவை காப்பாத்தணும். கிறிஸ்மஸ் ட்ரீல மாட்ட டெக்கரேஷன் பொருட்களை நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள இருக்கிற நம்பரையும் கண்டுபிடிக்கணும். நீங்க கண்டுபிடிக்கிற நம்பர் வரிசையா இருக்கணும். அதாவது 1 2 3 4 5 னு. ஒருவேளை முடியல அப்படினா நீங்க கிறிஸ்மஸ் ட்ரீல இருக்கிற நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு உங்ககிட்ட கூப்பன் இருக்கணும். 5 கூப்பன் இருந்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கடையில ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கான சாவியை கண்டுபிடிச்சு ஸ்டார் ட்ரீ எடுக்கணும். என்னாலும் சரி, நிறைய நம்பர் எடுக்கறவங்க தான் வின் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற பன்னி பலூன் ரொம்ப பத்திரமா இருக்கணும். போகுது அந்த கதவு நாங்க திறப்போம். பின்னாடி இருக்கு பாருங்க. சூப்பர் ஹீரோ மாதிரி போன் சொல்லுங்க. கதவு திறந்த உடனே ஒரே கெத்தா இருக்க போகுது. பேசிக்கிட்டே நில்லுங்க, நான் கிளம்புறேன். இருக்கே, எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆனாலும் இவ்வளவு கொசம்சன் இருக்கிற இடத்துல கண்டுபிடிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. ஏன் அப்பா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிருவேன். உங்களுக்கு நிறைய வேணும். வின்னருக்கு தான் பிரைஸ் தருவேன் சொன்னாங்க. எல்லா பொருளும் எங்க போச்சு? எல்லாரும் தனித்தனியா போய் தானுங்க போய் டிஸ்டர்ப் ஆஹா, இங்க நிறைய இடம் இருக்கே. புதுசு புதுசா இருக்கு. ஆமா, இதுதான டப்பா? ஐயோ, ஒண்ணுமே இல்லையே, நான் சும்மா கலைச்சு விட்டேனோ. சரி, திரும்ப உள்ளே வச்சிருவோம். இதனால எந்த பிரயோஜனமுமே இல்ல. ஐய், இந்த இடத்துல நடக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் வேற எங்கெங்களா இருக்கு? தக்குனு இப்ப தேடணுமே. ஐயோ, பலூன் வேற எங்க மாட்டிக்கிச்சா? சரி, வந்து எடுத்துக்கிறேன், எனக்கு டைம் இல்ல. வேற எங்க இருக்கும் பொருள்லாம்? இந்த இடம் நல்லா இருக்கு. ஏதோ சயின்டிஸ்ட்லாம் இருக்கிற இடம் மாதிரி இருக்கு. லேப் மாதிரி இருக்கு. இங்க என்ன ஒண்ணுமே இல்ல. இந்த இடத்த பார்த்தாலே ஓடி போய் இன்னும் நிறைய தேடணும் போல இருக்கு. ஆனா என்ன தேடுறேன் எனக்கு தெரியல. பிடிச்ச சாமி எங்க பிடிக்கணும் போட்டுருக்கு. அந்த பாக்ஸ் எங்க இருக்கும், சாமி எங்க இருக்கும்? என்ன இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு நான் வர இடத்துக்கு மட்டும் தான் இருக்க மாட்டேங்குதோ. ஸ்டாஃப் தான் இருக்காங்க இங்க. ஐயோ, ஏ பிங்கி, நீ வேற அடிக்கடி விழுந்துற. ஒழுங்கா என் கூடவே வா. அட, இது என்னடா? சின்ன வயசா இருந்த அழகங்கள ஏறி இருப்பேன். வயசாயிடுச்சு பா எனக்கு. இது தியேட்டர் மாதிரி இருக்கு. மேல ஒரு ஃப்ளோர் இருக்கு, அங்க ஏறி போ. ஐயோ பிங்கி, திரும்ப நீ மாட்டிக்கிட்டியா? உன்னோட ஒரு தொலையா போச்சு. ஏ வீ, இங்க வா. ஏ என்னடா இங்க வந்து பாடுறா? ஏறிறதுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? சின்ன வயசுல இதெல்லாம் நான் விளையாண்டிருக்கேன். இப்பயும் விளையாடு வந்துறீமோ? என்னடா இது? இங்கெல்லாம் கூட டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. ஐயோ, உனக்கு டவுட் வந்துருச்சோ? என்னோட பிக்கியை வெட்ட முயற்சி பண்ண உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஓ பிக்கி அறுத்து விடுறேன் பாரு. நான் கட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு கட் பண்ணிட்டான். திருடா, அவனோட வேலையை ஆரம்பிச்சுட்டான். எனது திருடனா? அவனுமா கேம்ல இருக்கான்? இவனை சும்மா விடக்கூடாது. இவனையும் கட் பண்ணி ஆகணும். திரும்பவும் வேஸ்ட் ஆயிட்டு உங்களுக்கு வரோம். ஏய் ஜோபு, எதுக்கு என்னோட பிக்கியை கட் பண்ண அவனை சும்மாவே விட மாட்டேன். என்ன திருடனாட்டும் ஏனா உங்களுக்கு டவுட் வர கூடாதுன்றதுக்காக சீக்ரெட்டா வச்சுப்போம். ஓகே, நீங்க கேக்குற क्वेश्चन யார்கிட்ட சொல்ல கூடாது சொல்லிருக்கீங்க. சார், நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். ஓ, மத்தவங்க நீங்க ஏமாத்த போறீங்களா? அவங்கள்ட்ட எல்லாம் ஃபேக்கா क्वेश्चन கேக்குறீங்களா? நான் ஓட்ட ஏமாத்த உங்களோட பிக்கியை வெட்டணும். இது உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன்.
இப்படிதா யார்கிட்ட ஏமாத்து क्वेश्चन கேட்டோம் ஓ எனக்கு பிடிச்ச எபிசோடா அப்ப உங்களுக்குலாம் உங்களுக்கு பிடிச்ச எபிசோட என்னன்னு கேட்றீங்களா அப்பதான் கேஸ்ல நான் சொல்ல முடியும் டக்கு கேட்டாங்கனா எவனே நான் சரியா செய்வேன் அதே எனக்கு பிடிச்ச எபிசோட் நிறைய இருக்கு எது என்ன குறிப்பிட்டு சொல்ல தரல நான் சொல்ல போறத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அத வச்சு தான் எபிசோட் பண்ண போறீங்களா எனக்கு எல்லா எபிசோடுமே பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் பிக்கி பலூனை காபத்துனோ அட்லீஸ்ட் ஜாப் நாலு பலூனை வெட்டிட்டானா அவன் வின்னர் ஆயிடுவான் அப்புறம் அவன் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் சாய்ஸ் பண்ணுவான் அவன் கிட்ட கொடுத்திருக்கிறது ஒண்ணு உண்மை கத்திரிக்கோல் இல்ல பொம்மை கத்திரிக்கோல் தான் எங்க போறானுங்க அவனுங்க தேட வேண்டியதா என்னோட மிஷினை நான் முடிச்சு தூள் கிளப்ப போறேன் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த பலூன் எதுக்கு கொடுத்திருக்கோனு ஒரு மட்டமான சாக்கு சொல்லி ஏமாத்திட்டாங்க அதையும் மெம்பர்ஸ் நம்பிட்டாங்க இந்த பலூன் ஏன் கொடுத்திருக்காங்கன்னு தெரியலையே எல்லாரும் போயிட்டாங்க எவனே ஆரம்பிக்கிறேன் அப்பே ரொம்ப சீக்கிரம் வேண்டாம் ஒரு 2 நிமிஷம் போகட்டும் ஐயோ இப்போ நீ எதுக்கு பின்னாடியா வர ஏய் ஒழுங்கா சும்மா வர வேணா எப்படி வராத எனக்கு பயமா இருக்கு ஓடி போ ஐயோ ஐயோ என்னோட பிக்கி அத நான் வெட்டிட்டேன் அடுத்து வேற யாரு என்கிட்ட பலூன் வேற கம்மியா இருக்கு நான் அட்லீஸ்ட் நானாச்சே எடுத்தாகணும் நானும் உன் கண்ணிலே மாட்டி தொலைறேன் உன்கிட்டயே வரக்கூடாது ஐயோ என்ன விடே எனக்கு நிறைய நம்பர் தேவைப்படுது திருட வர யாருன்னு தெரியல அவன் வந்துட்டான என்ன பண்றது என் பலூன் ஆட்டே போட்டான்னா மைனூட்டான பொருள் கூட நம்ம ஸ்டாஃப் வச்சிருப்பாங்க அதையும் நம்ம எடுத்து பார்க்கணும் என்ன பாப்பி இருக்க சொல்லி போ என் பிக்கி வெட்டிட போறேன் ஏய் நான் என்னப்பா பண்ணப் போறேன் சரி தள்ளு என்னோட வலிய மறிக்காத நான் நிறைய கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு கோபி தான் திருடனே எனக்கு தெரியும் என்ன ஸ்டார்டிங்ல லம்பா கடச்சி போய் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது அவ்வளவுதானா நான் கூட நம்பினேன் திருட வர வந்துருவானோ திக்கு திக்குன்னு இருக்கு ஹே நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க திருட யாரும் தெரியுமா வேற யாரும் நம்ம கோபி தான் இழுது அவனும் இனிமே அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் போல டேய் மாமா டேய் நீ எப்படி இங்க வந்த இப்போதான் என்ன பாக்குற என்ன பண்ணிட்டு இருக்க கண்டுபிடிச்சியா ஸ்டார்டிங்ல கடச்சி இப்ப கிடைக்கவே மாட்டேங்குதுடா என்னடா சொல்ற நீ கண்டுபிடிச்சு போ போலயே உன்னை பார்த்தா தான் தெரியுது ஜீவனோட பிக்கி விட்டே அவனும் இவன ஒரு ரிலீஸ் ஆயி இவன்ட்ட வெட்டினா கூட கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஏமாளி விட கூடாது எங்க இருக்கு பாக்க போமா தர்க்க இருந்தாலும் நான் ஜெயிச்ச உடனே எனக்கு gift வேணும்ல என்ன மனுஷரிஜிமே நீ வேற கேவல ஜெயிச்சுக்க இல்லாட்டி அப்பாவே எல்லாம் இருக்கிறது கத்துக்க அப்புறம் ஜிமே சௌக்கியமா அட ஏண்டா நீ வர நீ என்ன வேணாதே சொல்லு நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படியே சோக்க கழட்டியாச்சு நான் மூணு வெட்டிட்டேன் என்ன பால் அரை பேர் இருக்கீங்க துள்ளி எடுக்க ஓர்த்துட்டு இவ்வளவு இருக்கு ஏண்டா நான் வந்து நான் ஓடுறேன் அட உனக்கு பிக்கி எங்க போச்சு இங்க இருக்கு அவன் அவன் பாத்து எடுத்துட்டேன் ஜீவனுக்கு என்ன தெரியல ஏவி நீங்க தான் இருக்கியா ஆமா இங்க தான் உள்ள நேர இருந்தேன் ஆ உனக்கு அந்த ஜோ பொட்ட பொட்டானா என்ன சொல்ற நீ வேற ஃப்ளோருக்கு போவா இப்ப பாதத்துல கைக்கெல்லாம் நடுங்குது தப்பு தப்பா முக்கிட்டு இருக்கேன் இப்பவே என்னோட பேக் ஃபுல்லா ஆயிடுச்சு இதெல்லாம் முதல்ல எடுத்து பார்க்கணும் என் பிக்கி யாரோ திருடிட்டாங்க அது எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல ஏய் சுகா என்ன பிக்கி திருடுன நீ பாத்தியா அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் கிளம்புறேன் உங்கையில ரெண்டு பிக்கி இருக்கு அப்ப என்னோட நீ தான் திருடுனியா என்கிட்ட கொடுத்துரு நான் அதுக்கு பதிலா உனக்கு நம்பர் தரேன் அது எப்படி திமிங்களோ என்னோட மிஷினே தானே ஓத்து வர மாட்டறானே நம்ம சும்மா நம்பர் தச்சு தேடிட்டு இருப்போம் அப்பதான் பாக்குறோம் டவுட் பட மாட்டேன்னு எந்திரச்சு போய்டுவோம் ஜீவனுக்கு என்ன சந்தேகம் வரல பாரு அதான் ஆச்சரியம் அட சொல்லி வாங்க முடியல வந்துட்டானே கொடுத்துரு ஜெயோ அது என்னோட பலூன் சாரி பா எனக்கு அது எப்படி வாங்கணும்னு தெரியும் நால எல்லாரும் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கீங்க உங்ககிட்ட இருக்கிற பிக்கி பலூன் ரொம்ப முக்கியமானது அது தொலைஞ்சு போச்சுனா அவ்வளவுதான் அந்த திருடன பிக்கி பலூன தான் ஆட்டை போட்டுட்டு இருக்கான் பிக்கி பலூனையோ என்ன ஹ்ம் என் பிக்கி பலூன் யாராட்டே போறாங்க அட ஏன் கால் தான் மாட்டி இருக்க எனக்கு அவன் மொட்டைய போட்டு சந்தனத்தை பூசிட்டு போயிட்டான் இவனோ கோபி தான் திருடு என் பிக்கி அவன அறுத்தான் நான் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்ப எனக்கு புரியல இப்போதான் புரியுது இந்த பிக்கி திருடு அப்படி என்னோட பாவம் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல உங்களை விட மாட்டேன் ஐயோ இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் என் பிக்கி திருடு உன்ன மாதிரி ஒரு மட்டமான ஆள் நான் பார்த்தது கிடையாது நீ பிக்கியல கோல பண்ற விட்டா உங்களை கோல பண்ணுவேன் வரீங்களா கூட நான் படுக்க சிவன் எடுத்தா இருந்தேன் நீங்க என்னோட கோவத்தை ஏத்திட்டீங்க அய்யோ உங்களுக்கு கோவம் ஏறி போச்சு கோவம் ஏறினா மட்டும் என்ன சும்மா ஓடுற நினைக்கிறியா நீ ஒரு பரதாவி அது மட்டும் இல்லாம கூடவே இருந்து குளி பறிச்சவன் அவன் நீங்க தகாத வார்த்தைகளை பயன்படுத்தீங்க உங்க சும்மா ஓடுற ஐயோ அடிச்சிட்டு சாவறானுங்களே என்ன பாதிக்கப்பட்டவனா நானே சும்மா இருக்கேன் முடிஞ்சடா அவங்களை விடாத அவன் என்னைய விட்டுரு ஆ இது நல்லா இருக்கே மேட்டர் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால இனிமேல் ஒளிஞ்சு விளையாடணும்னு அவசியம் கிடையாது அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி விளையாட போறேன் நான் இந்த இடத்துல பேசாம ஒளிஞ்சுக்கிறேன் ஐயோ என்ன துரத்திக்கிட்டு வரானே மில்லடா அவன சும்மா ஓட மாட்டேன் பிரச்சனை என் பலூன் எடுக்க உன்ன அனுமதிக்க மாட்டேன் என்ன சொன்னேப்போ ப்ளீஸ் என்ன மட்டும் விட்டுடு எஜேகே நீ எங்க கவனிச்சிருக்கியா நான் திருடம் கிடையாது இருந்தாலும் ஜினோட பலூன் உடைச்சிட்டேன் இருந்தா ஜினோட பலூன் உடைச்சிட்டியா அப்ப என்னோட பலூன் உடைச்சிருவே அதுதான் செய்யலாம்னு வந்தேன் ஐயோ ப்ளீஸ் என்ன ஏதோ பண்ணிடாத நானே இப்ப ஏமாத்தி தான் வந்திருக்கேன் எனக்கு அவன் மொட்டை போட்டுட்டான் திருப்பதி மொட்டையா பழனி மொட்டையா கிட்டவா சொல்றேன் இல்ல முடியாது நீ என் பலூன் உடைச்சிருவே அதெல்லாம் உடைக்க மாட்டேன் ஐயோ ஜாப் கிட்டே மாட்டிக்கிட்டேனே பேட பண்றது சொல்லிட்டாரு என்னோட போட்டோ மரியாதை நீ அவளோ
பாத்துறேன். உன்ன வந்து வச்சிரேன்டா. எங்கயாச்சு போய் ஒளிஞ்சிரணும். எங்கடா போ நீங்க எல்லாரும்? ஐயோ வந்தற கூடாது அவன் இங்க. மறைவான பக்கத்துல நிப்பா. இவ்வளவு நேரம் அவன் இங்க தான் இருந்தா எங்க போறா? ஐயோ வந்தற போறா. யார் இது? இதான் சரியான சந்தர்ப்பம். எல்லாரும் அடிச்சிட்டோம். அட இந்த நேரம் பார்த்து நான் நம்பர்லாம் கண்டுபிடிப்பேன். அட என்ன இங்க ஒரு க்ளூமே இல்ல. இவன் இருக்கு பார்க்காம விட்டுட்டு போறோம். செல்ல செல்ல கேக்காம போறீல நீனே. சுமாரா நீனே. நான் ஜின்ன ஆடு. நீயே வந்து மாட்டிக்கிட்ட. ஏய் என்ன ஆர்டர் குட்டு கலாய்க்கறியா? முதல்ல பொருட விடுற. நான் கடைசியே கவனிச்சுக்கறேன். அட இங்க ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் இருக்கு. சம்ம. ஓ இங்க தான் பாக்ஸ் இருக்கு. ஜாக்பாட் தான். என்ன இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. இங்க தான இருக்கு. இதையும் பார்க்காம போயிட்டே இருக்கு. இன்னும் வேற என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம்? இங்க இருக்குறத பார்த்தாச்சு. வேற இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு ஸ்டார் பட்ட கீ இருக்கு. அப்படினா நம்ம பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த பாக்ஸ்லயே ஸ்டார் பட்ட கூட சொன்னாங்க. எங்க இருக்கு இந்த பாக்ஸ்? அட இங்க ஓட இருக்கு. இதுக்குள்ளே பாக்ஸ் கண்டுபிடிக்கணும் போட்டுருக்கேன் பார்க்கலாம். ஆமா இதுக்குள்ள சாவியும் இருக்கு. பாக்ஸ் கண்டுபிடிக்கணும் போட்டுருக்கு. அப்ப கண்டிப்பா எங்கயோ இடத்துல ஸ்டார் பட்ட பாக்ஸ் இருக்கு. இது யாரோட பிக்கியா இருக்கும்? அனாதே கிடக்குது. இனிமே இது எனக்கு சொந்தம். ஓ இந்த இடத்துக்குல வேற யாரும் வரலையா என்ன? இங்க நிறைய இருக்கு. இதெல்லாம் என்னடா வித்தியாசமா இருக்கு. இப்போதான் இங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இப்போன்னு பார்த்து ஒண்ணும் கண்ணல பட மாட்டறான். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போறதுனால. இங்க பாறா. என்னடா தியேட்டர் மாதிரி இருக்குது. 3D ஷோ பார்க்கற இடம் நினைக்கிறேன். ஐயோ இவனா. ஏய் பலூனை கொடுத்துறேன் கிட்ட. முடியாது இங்க இருந்து போ. முதல்லே பாவன்ட்ட விட்டு கொடுத்தேன். திரும்பவும் என் கண்ணல பட என்ன வருது? புடிங்கிதான அவன். இங்க எல்லாம் எதுமே இல்லடா. ஏன் இல்லாம இருக்க போகுது? இங்க கேமரா வச்சிருக்காங்க பாரு. அப்ப கண்டிப்பா தச்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை யாரோ இருக்கணும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தேடி பாறேன். கடைசா இருக்குதானே. இவ்வளவு நேரம் டைலாக் குட்டி ஏதாச்சும் கிடைச்சிச்சா? இல்லடா ஒண்ணுமே கிடைக்கல. தோல்வி தான்டா. உங்கள்ட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதுபோல டைம் முடிய போதா என்ன? நான் எதையும் கண்டுபிடிக்கலையே. என்ன பண்றது? ரொம்ப தூக்கமா வருது. சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? எப்படி இந்த எபிசோட முடிக்காம அண்ணன் கிட்ட அடி வாங்கிடுவோமா? ஓகேனா சொல்லு. சேர்ந்து அடி வாங்கலாம். ஏ ஜின்னன பலூனே இல்லாம இருக்க. இந்த என்கிட்ட இருக்க பலூன் உனக்கு வேணுமா? இல்ல பரவாயில்ல. இப்ப நீ என்ன பண்ணுவ? நான் எந்த நம்பருமே கண்டுபிடிக்கல. இந்த நம்பரை கண்டுபிடிச்சிருக்க. நீ வச்சுக்கோ. ஒண்ணுமே இல்லாத நான் வச்சுக்கிட்டு அவுட் ஆறதுக்கு நீ வச்சுக்கலாம். பையன் உங்களுக்கு கம்மியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல நீங்க அசம்பிள் ஆகுற மாதிரி இருக்கும். சரி கண்டுபிடிங்க. டைம் வர முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வர பலூன் வெட்டி வரணுமே. இதென்ன இடம் புதுசா இருக்கு. நான் வரவே இல்லைங்க. சரி உள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம். அட ஏ ஜின்னு நீ இந்த இடத்துக்கு எப்படா வந்த? உனக்கு உண்மையிலே பெரிய மனசுல பலூன் கொடுத்து ஹெல்ப் பண்ற. பரவாயில்ல இருக்கட்டும். நீ என்னோட நண்பன் தானே. இருந்தாலும் பிரைஸ்ல ஒரு பிட்டு கூட தர மாட்டேன். நம்ம இங்க பண்ணுங்க. ஒருத்தரையும் காணோம். ஏய் ஆஹா சரங்க பாதையா? ஓ கொஞ்ச நேரம் செல்ஃப் கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிறேன். சரியான கேமரா ஓடிச்சிடாத. ஓகே நான் இதோட இங்க மூணாவது வாட்டி வரேன். என்னடா சொல்ற? உனக்கு தான் தெரியல. ஓ இங்க எது ஒண்ணு இருக்கு. ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருந்ததுனால எனக்கு எதுவுமே தெரியலன்னு நினைக்கிறேன். இப்ப போய் பாப்போம். ஸ்டார் கீ வச்சு ஸ்டார் பாக்ஸ் திறந்தாதான் ஸ்டார் ட்ரீ கிடைக்கும். என்னது ஸ்டார் பாக்ஸ் கண்டுபிடிக்கணுமா? ஸ்டார் பாக்ஸ் எங்க இருக்கு? ஜோ போட குரல் கேக்குது. எப்படியாச்சும் இங்க ஓடி ஆகணும். வந்தானே என்னோட பிக்கி அடுத்து ஓடிடுவோம். அவன் கிட்ட மாட்டவே கூடாது. கஷ்டப்பட்டு இத்தனை நம்பரை கண்டுபிடிச்சிருக்கேன். ஜிம் கிட்ட இருந்து வேற பலூன் வாங்கியிருக்கேன். இன்னும் இந்த இடம் வேலை பெருசா இருக்கும். எனக்கு தான் தெரியல. போல கோபி கடல மாட்டலையா? நான் தலைமறை வேலை தெரியறேன். எப்படி மாட்டுவா அவங்கிட்ட? அந்த பக்கம் என்னடா இருக்கு? நானும் வந்து பாக்கட்டா? ஐயோ கோபி குரல் கேக்குது. ஓடுங்க. என்ன சொல்ற? கோபி குரல் கேக்குதா? அப்பாடா உங்க மேல வரானோடா? ஆமாடா. ஆ எனக்கு பல்லெல்லாம் டைப் அடிக்குதே. சத்தம் போடாமே தெரியல. அது வந்துகிட்டு இருக்கு. என்னது வந்துகிட்டு இருக்கா? அப்ப ஓட வேண்டியதா? நிக்காதீங்க. இப்போ நம்ம கீழே போறது ஆபத்து நினைக்கிறேன். எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கானுங்க. நீங்க தானா? எனக்கு
நான் மட்டும் தான் ஃப்ரீ பேர்ட சுத்திட்டு இருக்கேன். மீதி எல்லாரும் நமக்கு பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் சொல்லாத இருக்கு. Thank you.